இலங்கை அமைச்சரின் பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள தமிழக பாண்டிச்சேரி மீனவ கூட்டமைப்பு இந்த விஷயத்தில் உடனே தலையிட்டு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. இலங்கை மீன்வளத்துறை அமைச்சர் இலங்கை அரசுக்கு இலங்கை கடற்படைக்கு இந்திய படகுகளை ஜனவரி மாசத்துக்கு 500 படகு பிடிக்கணும்னு உத்தரவிட்டிருக்கிறார். இந்திய அரசாங்கம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு சும்மா தூங்க கூடாது. நம்ம நாட்டிலையும் இலங்கை கடற்பகுதி இலங்கையோட மீனவர்கள் நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்கறத உணராம அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இலங்கையும் இந்தியாவும் நல்லுறவா போகணும், பேச்சுவார்த்தை நடத்தணுங்கிற ஒரு காலகட்டத்தில் போய்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு பெருவாரியான படகுகள் அந்த பக்கம் போகாமே மீன் பிடிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிற நேரத்தில் அவர் பொய்யான ஒரு தகவலை சொல்லி இன்னைக்கு படகுகளையும் பிடிக்கணும் ஒரு திட்டமிட்டு இருக்கிறது ரொம்ப வன்மையா கண்டிக்கக்கூடியது. இதை வந்து மத்திய மாநில அரசாங்கங்கள் உடனடியாக தலையிட்டு இதுக்கு ஒரு தீர்வு காணணும்.